வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் தமிழ் சினிமாவில் கடந்த சில தினங்களில் நடந்த பட பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளாக பார்த்து ரசிக்கலாம். காதல் விழுந்த செய்தியோட இன்றைய சினிமா செய்திகள் நிகழ்ச்சியை துவங்கலாம். ஒவ்வொரு வாரமும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் கபாலி படத்தின் செய்திகளை பார்க்கறது போலவே இந்த வாரமும் கபாலி படத்தின் புதிய செய்தியோட நம்ம நிகழ்ச்சியை துவங்கலாம். கபாலி படத்தில் ஒதுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட மக்களின் கல்விக்காக போராடுறாராம். போராடுறது மட்டும் இல்லாமல் அவரே அவங்களுக்கு இலவச கல்வியையும் வழங்குறாராம். அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் படப்பிடிப்பின் இடைவேளையில் கபிலன் போன்ற கவிஞர்களை சந்திக்கிறது மட்டும் இல்லாமல் படக்குழுவையும் சந்தித்து படத்தை பலப்படுத்துகிறாராம். கூடுதல் செய்தி என்னன்னா, மெட்ராஸ் படத்தில் நடித்த ரித்விகா இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு இருக்காங்களாம். இசையமைப்பாளராக வெற்றி அடைந்த ஜி வி பிரகாஷ்குமார் ஹீரோவாக பென்சில் படத்தில் நடிக்க ஆரம்பிக்கும் போது இவரால் நடிக்க முடியுமான்னு யோசிச்சாங்க. ஜி வி பிரகாஷ்குமாருக்கு வெற்றியை தந்த டார்லிங் படத்தை தொடர்ந்து டார்லிங் 2 திரைப்படத்தை சதீஷ் சந்திரசேகர் இயக்கி முடிச்சிருக்காரு. இந்த படத்தில் முதன்மை கதாபாத்திரத்தில் மெட்ராஸ் படத்தில் நடித்த கலையரசன் நடிச்சிருக்காரு. இஞ்சி இடுப்பழகி அனுஷ்கா அதிக முயற்சி எடுத்து நடித்திருக்கும் திரைப்படம். இந்த படத்தை பார்க்கறதுக்காக ரசிகர்கள் ஆவலோடு இருக்காங்க. இந்த படத்தின் கதாநாயகன் ஆரியான்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. செய்தி என்னன்னா, இஞ்சி இடுப்பழகி படத்தில் முதல் முறையாக நடிகர் பிரகாஷ்ராஜ் ஒரு பாடலை பாடியிருக்காராம். ரத்தன் மௌலி, அமர், பிரியங்கா மற்றும் பலர் நடிக்க திருநாவுக்கரசும் வீரபாண்டியனும் தயாரித்திருக்கும் திரைப்படம் என்னை பிரியாதே. இந்த படத்தை இயக்கியிருக்காரு பொன்மணிகண்டன். முக்கோண காதல் கதையான இந்த படத்தின் மேலும் தகவல்களை இப்போ பார்க்கலாம். வணக்கம், என்னை பிரியாதே டைரக்டர் பொன் மணிகண்டன் பேசுகிறேன். என்னை பிரியாதே திரைப்படம் முடிச்சுட்டு அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு படம் வெளியில் வருது. இந்த கதை என்னென்னா, நட்பையும் காதலையும் மையப்படுத்திய ஒரு கதை. நட்பு வலிமையானதா காதல் வலிமையானதா அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லியிருப்போம். அது ஜனரஞ்சகமாக மக்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லியிருக்கோம். என் பேர் எஸ் திருநாவுக்கரசு. இவர் என்னுடைய உறவினர் வீரபாண்டியன். முக்குளத்தோர் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற சினிமா கம்பெனி மூலமாக என்னை பிரியாதே இந்த படத்தை அக்டோபர் 2 நாங்கள் வெளியிடுறோம். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. படத்தில் உள்ள காட்சிகள் அத்தனையும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. பேர் பிந்து ரோஷினி, நேட்டிவ் கேரளா. இந்த மூவி என்ன பிரியாத டைட்டில். இது வந்துட்டு டைரக்டர் கதை சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே சார், நான் இதில் ஆக்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் நல்ல டைரக்டர், நல்ல ப்ரொடியூசரு, நல்ல ஹீரோஸ் எல்லோரும் வந்துட்டுன்னா ஃப்ரெண்ட்லியாக பழங்கினாங்க, ஃப்ரெண்ட்லியாக ஷூட் போச்சு. ஹலோ கலைஞர் டிவி வியூவர்ஸ், நான் ரத்தன் மௌலி பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி 13 பார்க்க அந்த படத்தில் ஹீரோ பண்ணியிருக்கேன். இப்போது என்னை பிரியாது டைட்டில் கேட்கும்போது உங்களுக்கு தெரியும் இது ஒரு லவ் ஸ்டோரின்னு. படத்தை பற்றி சொல்லணும்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஒரு க்யூட் லவ் போயிட்டுருக்கோம், ஒரு ட்ரையாங்கிள் லவ் போயிட்டுருக்கோம். செகண்ட் ஆஃப் முழுக்க முழுக்க ஆக்ஷன் தான். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லவ், ரொமான்ஸ், ஆக்ஷன், த்ரில்லர், காமெடி, ஹியூமர், எவ்ரிதிங் கம்ப்ரைஸ் இன் அ சிங்கிள் மூவி, எல்லாமே இருக்குது இந்த படத்தில். கலைஞர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வேலன் சகாதேவன், இந்த என்னை பிரியாதே படத்தோட மியூசிக் டைரக்டர். படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 சாங்ஸ் இருக்குது. இந்த 5 சாங்ஸுமே டிஃப்ரெண்ட் ஜேர்னலில் வந்திருக்கு. லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை, பத்மாவதி மற்றும் பொன்மணிகண்டன் அவர்களும் பாட்டு எழுதியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் எனக்கு. ஹாய் கலைஞர் டிவி, எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் அமர். என்னை பிரியாது இந்த படத்தில் ஹீரோ பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய கேரக்டர் பற்றி சொல்லணும்னா, இது ஒரு நேட்டிவ் சப்ஜெக்ட். ஒரு வில்லேஜில் வந்து நல்லா ஒரு குடும்பத்தில் சேர்ந்தேன் நான். ஸோ அந்த ஊருக்கே ஏதாவது ஒரு கஷ்டம்னா போய் நல்லது செய்கிற ஒரு கேரக்டர். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ஸ்ரீதேவி, அழகான ஸ்ரீதேவி இந்தியாவில் உள்ள எல்லா மொழிகளிலும் நடித்து புகழ் பெற்றாங்க. செய்தி என்னென்னா,
ஸ்ரீதேவி மாதிரியே அவங்க மகள் ஜானவி அழகாக இருக்கிறதால இயக்குனர் ராஜமௌலியுடைய அப்பா ராஜேந்திர பிரசாத் ஜானவிய ஒரு படத்தில் ஹீரோயினாக அறிமுகப்படுத்த போகிறாரா. கிருமி. காக்கா முட்டை திரைப்படத்தின் இயக்குனர் மணிகண்டன் திரைக்கதை எழுத கதிர் ஹீரோவாக நடித்திருக்கும் திரைப்படம். இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு ரஜினி ஜெயராமன். கடந்த வியாழக்கிழமை வெளிவந்த யதார்த்தமான திரைப்படமான இந்த படத்தின் மேலும் தகவல்களை இப்போ பார்க்கலாம். வணக்கம், நான் மியூசிக் டைரக்டர் கே பேசுகிறேன். கிருமி படத்தோட ப்ரெஸ் மீட்டுக்கு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு படத்துக்கு. அண்ட் வெரி 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 ஹாப்பி அபவுட் இட். சாங்ஸும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, ஒரு பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கிற ஒரு படம். ஒரு ரொம்ப சிம்பிள் ஸ்டோரி, பட் ரொம்ப சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ண ஒரு ஸ்டோரி. கலைஞர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிமையான வணக்கங்கள். என் பேர் டேவிட். நான் அந்த கிருமி படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேன். நாட்டில் எவ்வளோ கிருமிகள் இருக்குது, அதில் ஒரு முக்கியமான கிருமி தான் இந்த திரைப்படத்துடைய அடித்தளம். கலைஞர் டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் கதிர். மதையானை கூட்டம்க்கு அப்புறம் என்னோடய இரண்டாவது படம் கிருமி. கிருமியோட மீன் ஸ்டோரி ரைட்டர் இஸ் காக்கா முட்டைஸ் இயக்குனர் மணிகண்டன். அனுச்சரன் டைரக்ட் பண்ணியிருக்கார், அவரோட ஃப்ரெண்ட் அண்ட் ஹீஸ் த அன் எடிட்டர் ஆல்சோ. சார்லி சார் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ரேஷ்மி மேனன் ஃபீமேல் லீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட ஸ்டோரி அப்படிங்கிறது பார்த்தா, இட் இஸ் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் நடக்கிற ஒரு த்ரில்லர் ட்ராமா. இது இந்த படம் வந்து ஒரு 100% ரியலிஸ்டிக் ஃபிலிமாக இருக்கும். இங்கேயும் யதார்த்தத்தை மீறின விஷயங்கள் கண்டிப்பாக இருக்காது. இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரேஷ்மி மேனன். கிருமி படம் ரிலீஸ் ஆக போது இதுவரைக்கும் படம் பார்த்த எல்லாருமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டு பி அ பார்ட் ஆஃப் அ மூவி லைக் திஸ். எனக்கு பர்சனலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி, பிகாஸ் இதுவரைக்கும் பண்ணாத ஒரு ரோல் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு டு பி அ பார்ட் ஆஃப் அ மூவி விச் ஹேஸ் அ ரியல் ஸ்டோரி. ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி, நல்லா எடுத்திருக்காங்க. ஸோ இதுவரைக்கும் படத்தை பற்றி வந்தது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஸோ நீங்களும் போய் படத்தை தியேட்டரில் பாருங்கள். என்ன தான் பண்ணியிருக்கோன்னு தயவு செஞ்சு போய் பாருங்கள், பிகாஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அட்டம் பண்ணியிருக்கோம். ஸோ டெஃபினட்டாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். வணக்கம், என்னுடைய பேர் அருள் வென்சன். கிருமி படத்தோட ஒளிப்பதிவாளர், டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி. கிருமி வெரி டு த கோர் ரியலிஸ்டிக் ஃபில்ம் ஐ வுட் சே. ஒரு நிறைந்த ஒரு யதார்த்தமான ஒரு சினிமாவாக அது இருக்கும். ஒரு வெல் கிராஃப்டட் ஃபில்ம். ரொம்ப ரியலிஸ்டிக் லொக்கேஷனில் ஷூட் பண்ணனால நிறைய சேலஞ்சிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லைட்டிங் ஆகட்டும், லென்சிங் ஆகட்டும், அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி ஐ திங்க் ஐவ் டன் அ குட் ஜாப் அண்ட் ஆல்சோ டிஃப்ரெண்ட் ஜாப். கிருமி படம் ரொம்ப நாளைக்கு பிறகு தமிழ் சினிமாவில் வந்திருக்கிற ஒரு ரியலிஸ்டிக் ப்ரெசன்டேஷன். இது சினிமாவில் யூஸ்வலாக திடுக்கிடும் காட்சிகள், திருப்புமுனை காட்சிகள், அப்புறம் ரொம்ப மெனக்கட்டி எடுத்த ஒரு கிளைமேக்ஸ் சீன் அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ரொம்ப யதார்த்தமாக எந்த நெருடலும் இல்லாமல் ப்ளசன்ட் டு வாட்ச் அந்த மாதிரி ஒரு ஃபில்ம். என்னுடைய கேரக்டர் இந்த படத்தில் யூஷுவல் சார்லியாக இல்லாமல் ஒரு காமெடியன் மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்த ரசிகர்களுக்கு என்டர்லி டிஃப்ரெண்ட்டாக ஒரு குணச்சித்திரம். காமெடியனுக்கு எப்படி ஒரு வரவேற்பு இருக்குமோ அதை விட பன்மடங்கு ஒரு குணச்சித்திர பாத்திரத்திற்கு ஆரவாரமான வரவேற்பை எனக்கு இந்த படத்தில் ரசிகர்கள் கொடுக்குறாங்க. வணக்கம், என் பேர் அனுச்சரன். கிருமி படத்தோட இயக்குனர் நான். இதோட முதல் படம். ஜேபிஆர் ஃபிலிம்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. ஜெயராமன், பிருத்விராஜ், ராஜேந்திரன், அப்புறம் ரஜினி சார்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்த 25 இயர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணிட்டு இருந்த ரஜினி ஜெயராமன் சார், அவரும் நான், அவங்க மூணு பேரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க. முதல் படம். கோயம்புத்தூர்லேருந்து வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு டீம். எஸ்கே பாட்டிஸ் மோஷன் பிக்சர்ஸ் மதன் சார் இந்த படத்தை வெளியிடுறாங்க. இந்த படத்தோட கதை வந்து காக்கா முட்டை மணிகண்டன் இயக்குனர் மணிகண்டனும் நானும் சேர்ந்து எழுதின கதை தான் இது. இந்த படம் வந்து கனடாவில் டொரண்டோ ரீல் ஏஷியன் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் செலக்ட் ஆயிருக்கு. முதல் தமிழ் படமாக செலக்ட் ஆயிருக்கு. இந்த படத்தோட கதை வந்து
ஒரு யங்ஸ்டர், அவனோட ஒரு நல்ல ஸ்மார்ட்டான என்தூசியாஸ்டிக்கான ஒரு பையன், அவனுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வேலை வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பையனுக்கு போலீஸ் ரீதியான ஒரு நட்பு கிடைக்குது. அப்போ போலீஸ் கிட்ட நெருங்கினாக்கா என்ன விஷயங்கள் பார்க்கலாம், அது என்னென்ன விளைவுகளுக்கு இவனை கொண்டு போய் சேர்க்குது அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒன்லைன். இயக்குனர் மணிரத்னம் இயக்க இருக்கும் அடுத்த படத்துல கார்த்தியும் துல்கர் சல்மானும் ஹீரோவா நடிக்கிறாங்கன்னு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில ஏற்கனவே பார்த்திருக்கோம். இப்ப செய்தி என்னன்னா, கார்த்திக்கு ஜோடியா நித்யா மேனனும் துல்கர் சல்மானுக்கு ஜோடியா கீர்த்தி சுரேஷும் நடிக்க போறாங்களா. அஞ்சான் சூர்யாவுடன் சமந்தா முதல் முறையாக இணைந்து நடித்திருக்கும் திரைப்படம். செய்தி என்னன்னா, சூர்யா சமந்தாவின் ஜோடி சிறப்பா இருந்ததால 24 அப்படின்ற ஒரு தமிழ் படத்துல இவங்க ரெண்டு பேரும் மீண்டும் ஜோடியா நடிச்சிட்டு இருக்காங்களாம். இந்த படத்தை இயக்கிட்டு இருக்காரு விக்ரம் குமார். இந்த படத்தின் தெலுங்கு ரைட்ஸ சமந்தா வாங்கி முதல் முறையா டிஸ்ட்ரிபியூட்டரா உயர்ந்திருக்காங்க. நடிகர் பிரசாந்த் உலகம் சுற்றும் வாலிபனாக உலகத்தை சுற்றி வந்து எடுத்திருக்கும் திரைப்படம் சாகசம். இந்த படத்துல தமன் இசையில பல மியூசிக் டைரக்டர்ஸ் பாடி அசத்திருக்காங்க. பிரசாந்தின் நடனம் இளைஞர்களுக்கு கொண்டாட்டம். இந்த படத்தின் மேலும் தகவல்களை இப்ப பார்க்கலாம். ஒவ்வொரு பாட்டு பண்ணும்போதும் ஆர்கெஸ்ட்ரெல்லாம் வச்சு சாங் டியூன் பண்ணி பண்ணிடுவாரு. அது போய் கேட்டுட்டு இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி பெட்டராகணும் பெட்டராகணும்னு சொல்லி அவர் உயிரே எடுத்துட்டேன் நான். ஒரு தடவையும் அவர் வந்து சலிக்காம நல்ல சாங் வரணுன்றதுக்காகவே அவர் ரொம்ப சிரமப்பட்டு வித்தியாசமான டியூன்ஸ் பிடிச்சிருக்காரு. நீங்களும் கேட்டு பார்த்தீங்க. இப்போ எங்களுக்கு என்ன சேலஞ்ச் ஆகிடுச்சுன்னா, இந்த மாதிரி இவ்வளோ நல்ல சாங் பண்ணதை வந்து பிக்சரைஸ் பண்ணலன்னா அது வந்து சரியாக வராது. அதுக்காக நாங்கள் வந்து டைம் எடுத்து நல்ல காஸ்டியூம்ஸ் பண்ணி இப்போ டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷன்ஸ் போய் ஷூட் பண்ணோம். படத்தில் வந்து எல்லா விதமான அம்சமும் இருக்குது. நீங்கள் பார்த்த எல்லா பாட்டுமே ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது பண்ணும்போது. தேசி கேர்ள் சாங்காக இருக்கட்டும், சயாங்கு ஆங்கிரி பேர்ட் சாங்காக இருக்கட்டும், பிடிக்கும் எப்படி ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப லிரிக் கூட ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கமர்ஷியலாக லிரிக்ஸ் இருக்கணும். சேம் டைம் ஆங்கிரி பேர்ட் சாங்கில் அதில் அந்த மெலடி சாங்லேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக லிரிக்ஸ் கூட ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபைடாக இருக்கணும்னு சொல்லிட்டு நா முத்துக்குமார், கார்கி அண்ட் கபிலன் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தே ஹவ் கிவன் தி பெஸ்ட் லிரிக்ஸ். டோட்டல் எனர்ஜி, அதே அந்த இளமை, அந்த சாம், அது கொஞ்சம் கூட மாறாம ஹீஸ் பிரசன்டட் ஹிம்செல்ஃப் இன் திஸ் ஃபிலிம். ஒரு பிக் பேங்கோட ஹீஸ் கமிங் அண்ட் ஐம் டோட்டலி வெயிட்டிங் வித் ஃபிங்கர்ஸ் கிராஸ் டு வாட்ச் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் இன் திஸ் ஃபிலிம். ஆல் தி வெரி பெஸ்ட் டு மை ஃபேமிலி. தேங்க்யூ ஸோ மச். இந்த சாகசம் வந்து இது என் ஃபர்ஸ்ட் மூவி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தியாகராஜன் சரும் பிரசாந்த் சரும் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபிலிம்க்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் மியூசிக் கூட எல்லாம் ஆசம், நல்ல மியூசிக். தேங்க்ஸ் டு தமன் சார், ஐ சி ஆசம். இந்த ரோபோசங்கர் பூரவே கச்சரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த படத்தில் நான் 3 பாடல் எழுதியிருக்கேன். அந்த சயாங்கு பாடல், அப்புறம் ஆங்கிரி பேர்ட் ஒரு பாடல். இந்த அடுத்த தலைமுறைன்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. அந்த ஆங்கிரி பேர்ட் பாடலை தமன் நண்பர் தமன் டியூன் கொடுத்த பிறகு வீட்டில் நான் அந்த டியூனை கேட்டு ஒரு பல்லவி எழுதினேன். என் பையன் பக்கத்தில் வந்தான். என்ன பாடம் எழுதிட்டுருக்கீங்கன்னா, இல்லைப்பா ஒரு படம், புது படம், சாகசம் ஒரு படம், பாட்டு எழுதிட்டுருக்கேன். என்ன எழுதுனீங்கன்னா, அந்த எழுதின பல்லவியை படித்து காட்டினேன். யூத்துக்கு பிடிக்கிற மாதிரி எழுதுங்கப்பா, ஆங்கிரி பேர்டு, டெம்பிள் ரன்னு அப்படிலாம் போட்டு எழுதுங்கப்பா அப்படின்னா, அதுலேருந்து அந்த ஆங்கிரி பேர்ட் பண்ணி ஆங்கிரி பேர்ட் பண்ணி என்ற அந்த பல்லவி ஆரம்பமானது. டெம்பிள் ரன்னை வேறு ஒரு படத்துக்கு எழுதிட்டேன் நான். அதே மாதிரி இன்னொரு பாட்டு, ஆக்கு பாக்கு வத்தில் பாக்கு தாந்தும் தையான்ட்டு முதல் வரியை பிடிச்சிட்டோம் ஸ்டுடியோவில். அதுக்கு அடுத்த வரையும் நான் ஏதோ மேக்கப் பண்ணி எழுதிட்டு காரில் போயிட்டுருக்கேன். எனக்கு இது சின்ன வயசில் விளையாடின பாட்டாச்சான்ட்டு மறுபடியும் என் பையனுக்கு மனைவிக்கு தொலைபேசியில் அடித்து ஆதவன் கிட்ட கொடுன்னு பையன்கிட்ட கொடுத்தாங்க. டே ஆக்கு பார்க்க வெத்தில பார்க்க தான் தந்து ஐயா அடுத்த லைன் என்னடாண்ணா, அஸ்கில் கட்டி புஸ்கில் கட்டி லாலா சுங்கி கொய்யாப்பா அப்படின்னா, உடனே தேக்கிறாங்க சார், கடிச்சு சார் ரெண்டாவது லைன் மாற்றிருங்க சார், இதுதான் கரெக்டான லைன் சார் அப்படின்னு சொன்னேன். சார் படம் பெரிய ஹிட்டான பிறகு என் பையன் பேருக்கு ஒரு செக் வேணும். இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுமையா.